வணக்கம், நான் ஹரி. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், அந்த காலேஜை பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்ச்சு பை இன்ச்சு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அந்த காலேஜில் இப்போ லாஸ்ட் இயர் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன அந்த விஷயங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தாக தான் போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லைனா நீங்கள் தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து கஷ்டப்படுவீங்க. இந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டி, டீச்சிங், ஹாஸ்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க முன்னாள் ஸ்டூடெண்ட் சொன்னதை வச்சு எல்லாமே அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து உண்மையாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட டிவிஎன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதில் கவர்மெண்ட் எத்தனை, ப்ரைவேட் எத்தனை, கவர்மெண்ட் எய்டட், அண்ணா யூனிவர்சிட்டி ரிலிஜினல் கேம்பஸ் அப்படின்னா என்ன, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்த்து வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பியூர் கவர்மெண்ட் காலேஜ், நான் அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து ரன் ஆகுது. சிம்பிளாக அந்த காலேஜை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, அந்த காலேஜ் வந்து பணக்காரங்களுக்கு சுத்தமாக வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த காலேஜை வந்து லிஸ்ட்லேயே வைக்காதீங்க. அடுத்தது அப்பர் மிடில் கிளாஸுக்கு இந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காலேஜை வந்து பின்னாடி நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க, உங்களுடைய சாய்ஸில் பின்னாடி வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது லோயர் மிடில் கிளாஸுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், இந்த காலேஜ் நீங்கள் கட்டுற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த காலேஜை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வந்து போர் ஃபேமிலிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லாத நிறையா விஷயம் வந்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ நல்லாவே வந்து இருக்கும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இந்த காலேஜோட நேம்லேயே வந்து இருக்குல்ல, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம். நிறைய பேர் ஸ்ரீரங்கத்தில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது கிடையாது. ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த காலேஜுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இருக்குது, சரிங்களா. இந்த காலேஜ் கரெக்டாக எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு மதுரை நேஷனல் ஹைவேல, திருச்சியிலேருந்து விராலிமலைக்கும் ஒரு நடுவில் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேதுராப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வந்து இருக்கும். அந்த வில்லேஜுக்கு ரோடு வந்து கட்டாகி போகும். அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் ஹைவேலேருந்து உள்ளே நடந்து போனீங்கன்னா இந்த காலேஜ் வந்து இருக்கும், சரிங்களா. இந்த காலேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று திருச்சி பஸ் ஸ்டாண்டு வரணும், அப்படி இல்லைனா வந்து விராலிமலை பஸ் ஸ்டாண்டு வரணும், சரிங்களா. ஏன்னா பஸ் இந்த அந்த ரூட்டில் வந்து 1 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும், எக்ஸ்பிரஸ். ஆனால் எந்த பஸ்ஸுமே வந்து நிறுத்த மாட்டாங்க, அதனால் நீங்கள் லோக்கல் பஸ்ஸில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் திருச்சி இல்லைனா வந்து விராலிமலை அங்கே வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் லோக்கல் பஸ் ஏறி சேதுராப்பட்டி ரோடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறுத்துவாங்க, அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து இறங்கி வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு பட்டிக்காட்டில் தான் வந்து இருக்குது, சரிங்களா. சுற்றி இந்த காலேஜை சுற்றி வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. இந்த காலேஜிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க, வெளியில் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு 200 மீட்டர் நடந்து போனீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை, ஒரு ஹோட்டலு, ஒரு பொட்டி கடை, அவ்வளோதான் இருக்கும். ரைட் சைடு 1.5 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து ஹைவே வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹோட்டலு, ஒரு 2 பேக்கரி, ஒரு ஜெராக்ஸ் கடை, அவ்வளோதான். ஒரு 2-3 பொட்டி கடை, அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து சுத்தணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் விராலிமலை போகணும், அப்படின்னா வந்து திருச்சி போகணும், சரிங்களா. இங்கே எதுவுமே வந்து இருக்காது. இந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பகல் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே இந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து பகல் டைம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்மி தான். ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு வந்து 10,000 ரூபா இவ்வளோ தான் வந்து வருமே. இதுவே நீங்கள் வந்து ஹேண்டிகேப்பு இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படி இல்லைனா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபா லெஸ் ஆகி 8,000 அவ்வளோதான் வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்ட்ரு நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டணும், ஒரு பேப்பருக்கு 150 ரூபா அவ்வளோதான். மொத்தமே வந்து இவ்வளோ தான் காலேஜ் ஃபீஸுன்னு சொல்லிட்டு மொத்தமே வந்து இவ்வளோ தான் வந்து இருக்குமே. அடுத்தது வந்து ஹாஸ்டல் வந்து பற்றி பார்க்கணும்னா, ஏன்னா ஹாஸ்டலில் தான் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இருக்க போகிறீங்க. ஸோ ஹாஸ்டல் வந்து முதல்ல வந்து பார்த்தலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 4,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இது இல்லாமல் மெஸ் பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபா ஆவரேஜாக வந்து 2,000 ரூபா வரும், ப்ளஸ் ஆர் மைனஸில் போயிட்டு வருவோம், அவ்வளோதான். ஆவரேஜாக 2,000 ரூபா வந்து வரும், அவ்வளோதான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அட்மிஷன் போடக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ரூபா நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 5,000 ரூபா உங்களுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்டல் விட்டு விக்கெட் பண்ணிட்டு வரக்குள்ளே, ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வரக்குள்ளே உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது வந்து டெபாசிட் அமௌண்ட்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரூமுக்கு 4 பேர் அந்த மாதிரி இருக்கும்.
அதே போல் நாலு பேருக்கு நாலு காட் வந்து கொடுத்துருவாங்க. பாய்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, நாலு ஃப்ளோர் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு இயர், ஃபஸ்ட் இயர் தனியாக ஒரு ஃப்ளோர், செகண்ட் இயர் தனியாக ஒரு ஃப்ளோர், அந்த மாதிரி இருக்கும். ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்டல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இந்த ரேகிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படி யாராவது இன்கேஸ் யாராவது அவங்களை வந்து ரேகிங் பண்ணுறாங்கன்னா கூட உள்ளே வந்து ஹாஸ்டல்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து 24 hours வந்து டெம்பரரி ஸ்டாப்ஸில் வந்து தங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரூம்ஸில் நீங்கள் போய்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஓகே, உடனே ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. அதே போல் காலேஜ்லேயும் சரி அந்த மாதிரி ரேகிங்கிற அந்த இதெல்லாம் வந்து நடக்காது. அடுத்தது ஹாஸ்டலை பற்றி சொல்லணும்னா வந்து பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்கும், டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுறதுனால வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ வாட்டர் தான், ஓகேங்களா, கோல்டு வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டர், எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது குளிக்கிறதுக்கு நார்மல் வாட்டர் மட்டும்தான், சரிங்களா, மழை டைம்லாம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் தான் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும், ஹீட்டர்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டுலாம் வந்து 24 hoursமே வந்து இருக்குமா, ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து இருப்பாராம், 24 hoursமே இருப்பாராம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாராம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்டல்லேருந்து நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியில் ஒரு நோட்டு இருக்குமா, அதில் நீங்கள் சைன் போட்டு போனால் மட்டும் போதுமா, மற்றபடி யார்ட்டையும் நீங்கள் பர்மிஷன்லாம் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே கேர்ள்ஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேர்ள்ஸுக்கு வந்து 6:30 AM வந்து பூட்டிட்டு வாங்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சாயந்தரம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கு வந்து 10 PM தான் வந்து நைட்டு வந்து ஹாஸ்டல் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்களா, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்குமா. அடுத்தது உங்களுக்கு வந்து மெஸ் பில் வந்து ரிடக்ஷன் ஆகணும். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஒரு 1 week ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா மெஸ் பில் ரிடக்ஷன் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஃபார்ம் எழுதி கொடுத்து சைன் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்குமா. அடுத்தது ஃபுட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் வந்து ஆவரேஜாக வந்து இருக்கும், நல்லா தான் இருக்கும், ஓகே, கட்டுற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீ பால், சாயந்தரம் வந்து காஃபி பால், இதுதான் இருக்கும். மற்றபடி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 days வந்து வெஜ்ஜி மட்டும்தான், நான்வெஜ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. முட்டை மட்டும் புதன்கிழமை ஒரு நாள் வந்து முட்டை மட்டும் போடுவாங்களாம், மற்றபடி சிக்கன் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. 7 days வந்து சாம்பார் தானே. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்மு, சரக்கு, கூலிப்பு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் தெரியாமல் யாராவனோ ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்களா, மற்றபடி ஆனால் மாட்டினாங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக வந்து வெக்கேட் வந்து பண்ணி விட்ருவாங்களாம். அடுத்தது ஹாஸ்டலில் வந்து இந்த ஸ்டடி டைமு, காலையில் 8 AM ஏந்திரிக்கணும், நைட்டு 8 AM தூங்கணும், அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. உங்களுடைய விருப்பம், ஓகேவா, நீங்கள் எப்போனா படுக்கலாம், எப்போனா படிக்கலாம், எப்போனா ஏந்திரிக்கலாம், எதுவுமே உங்களை வந்து எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்களாம். அடுத்தது காலேஜை பற்றி வந்து பார்க்கலாம். காலேஜ் வந்து காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா தான் இருக்கும், ஏன்னா வந்து புது பில்டிங், 10 வருஷம் தான் வந்து காலேஜ் கட்டி, சரிங்களா. அது இல்லாத சின்ன பில்டிங் தான், நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுல இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலேஜ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 departments லேப்ஸு எல்லாமே வந்து இருக்கும். இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 5 departments தான் இருக்குது, மெக்கு, சிவிலி, இசிஇ, IEEE, சிஎஸ்சி, அவ்வளோதான் வந்துருக்கு. அதுவும் யூஇஜி மட்டும்தான், பிஜிலாம் எதுவுமே வந்து கிடையாது, சரிங்களா. இது எல்லா கிளாஸ் ரூம்ஸு எல்லாமே வந்து இதிலே வந்துருக்கு. நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 seats, சரிங்களா, அதாவது ஒரு இயருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 60 seats. ஃபஸ்ட் இயருக்கு 50 இல்லை 52 தான் வரும், ஏன்னா செகண்ட் இயரில் வந்து லேட்ரல் என்ட்ரி வருவாங்க அந்த 10 seatக்காக. அவ்வளோதான் இந்த காலேஜை பற்றி சொல்லணும். அடுத்தது லேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சிலபஸுக்கு என்ன தேவையோ அது வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாத இப்போ நிறையா இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களாம், ஏன்னா புது காலேஜுன்றதுனால இப்போ தான் வந்து ஒவ்வொரு வருஷமாக வந்து நிறையா வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா புது பில்டிங்ன்றதுனால வந்து காலேஜ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. லேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபெசிலிட்டி, அதாவது கம்ப்யூட்டர் லேப்ஸ்லாம் ஏசி ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து நல்லா வந்து இருக்குன்னாங்க. கிளாஸ் ரூம்ஸில் ப்ரொஜெக்டரெலாம் வச்சு அதுவும் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டீச்சிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். டீச்சிங் பற்றி சொல்லணும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பற்றி நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே எல்லாத்துக்குமே இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எப்படி வேலை செய்வாங்கன்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஒரு சில நல்ல வாத்தியாரங்க இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சிம்பிளாக சொல்லணும்னா வச்சிங்களா, சிலபஸை முடித்தாலே வந்து பெரிய விஷயந்தான், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டைமிங் பார்த்திங்கன்னா காலைல வந்து 9:05 ஸ்டார்ட் ஆகி சாயந்தரம் வந்து 4:50 வந்து முடியும், ஓகேங்களா. டைமிங் அவருக்கு நீங்கள் கரெக்டாக வரதுன்றதுலாம் வந்து உங்களுடைய இஷ்டம் தான். சில ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க, மற்றபடி வேறு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. அதே போல் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு, டக்கின் பண்ணுறது, ஷூ அதெல்லாம், ஷூ போடுறது, ஐடி கார்டு போடுறது, இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க, சரிங்களா. உங்களுடைய விருப்பம், ஏதாவது ஸ்டாஃப்ஸ் யாராவது பார்த்து உங்களை கேட்டால் தான் உண்டு, மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜோடைய மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா நைட்டு 9:30 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் எங்கே போனீங்க அந்த மாதிரி வந்து சொல்லி கேள்வி கேட்பாங்களாம். அடுத்தது மறுநாள் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து விக்கெட் பண்ணிடுவாங்களாம் ஹாஸ்டலில் விட்டு. அடுத்து காலேஜ்லேயும் சரி உங்களை வந்து படிக்க சொல்லி ரொம்ப வந்து புஷ் பண்ணலாம் மாட்டாங்களாம். படித்தா படிங்க, படிக்காட்டி போங்க, அவ்வளோதானே. அடுத்தது எப்போ வேணால் நீங்கள் வந்து லீவ் போட்டுக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் வந்து லீவ் போட்டுக்கலாம். அட்னஸ் வந்து அவங்களுக்கு தேவை 75% மேலே இருக்கணும், இல்லாட்டி டிபார் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்களாம். உங்களை ஏன் எதுக்குலாம் வந்து கேட்கவே மாட்டாங்களாம், ஒரு சில ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் வந்து கேட்பாங்களாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து கேன்டீன் அதெல்லாம் எந்த எதுவுமே வந்து கிடையாது. உங்களுக்கு எதாவது வந்து தேவை அப்படின்னா நான் சொன்னல, ஒன்று லெஃப்ட் சைடு 200 மீட்டர் போகணும், இல்லைனா ரைட் சைடு 1/2 கிலோமீட்டர் போகணும், போனால் தான் உண்டு. அடுத்தது ஐவிக்கெலாம் வந்து எங்கேயும் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. மேக்ஸிமம் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒன் டேயில் லோக்கல்லே எங்கேயாது சரிங்களா போயிட்டு வர மாதிரி தான் வந்துருக்கும். மற்றபடி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்காதான். அடுத்தது வந்து இந்த கிராஜுவேஷன் டே, அடுத்தது வந்து கல்ச்சுரல்ஸு, பொங்கல் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து நடக்காது சரிங்களா. ஒன்லி சிம்போசியம் அண்டு ஒர்க் ஷாப்ஸு இது மட்டும்தான் வந்து நடக்கும். சிம்போசியம் கூட வந்து பார்த்திங்கன்னா சிம்போசியம் அண்டு ஒர்க் ஷாப்பும் ஸ்டூடெண்ட்ஸே அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும். அவங்க தான் எல்லாமே ஸ்டெப் எடுத்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு 2 கோஆர்டினேட்ஸ் மாதிரி உங்களை வந்து போட்டு விட்ருவாங்க, ஸ்டாஃப்ஸ் வந்து போட்டுருவாங்க. மற்றபடி எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்குமா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 டேயில் சிம்பிளாக வந்து முடிகிற மாதிரி தான் வந்து இருக்குமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி ஒன்று நடக்குமா, அது கொஞ்சம் இது எதுவுமே இல்லாத்துக்கு அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளோதானா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம்பஸ் உள்ளே வந்து ஜிம்மு இருக்கும். ஸோ அதே பேசிக்காக என்ன தேவையோ அதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்குமா, ஜிம்மெலாம் வந்து நல்லாயிருக்குமா. அடுத்து ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்லணும்னா வந்து மேக்ஸிமம் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற எல்லா கேம்ஸுமே வந்து இருக்குது சரிங்களா. நிறையா டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ்லாம் ஈவினிங்கில் வந்து நடக்குமா, சம்டைம்ஸ் மார்னிங்லேயும் சேர்த்து வந்து நடக்குமா சரிங்களா. நிறையா வந்து பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த காலேஜில் வந்து படிக்கிறாங்களா. ஸோ ஸ்போர்ட்ஸும் வந்து நல்லாயிருக்குமா, நிறையா வந்து வெளியிலையும் வந்து கூப்பிட்டு போவாங்களாம். அடுத்தது பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா அந்தளவுக்கு ஒன்றும் வந்து சொல்கிறதுக்கு இல்லையா. சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து வராங்களாம், அவ்வளோதானா. மற்றபடி எதுவுமே வந்து கிடையாது பிளேஸ்மெண்ட் பற்றிலாம் சொல்கிறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்ட்டு நான் வந்து கேட்டு சொல்கிறேன். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இந்த காலேஜில் போய் சேர போகிறேன்னு சொல்கிறாங்களோ, இல்லைனா வந்து கவர்மெண்ட் காலேஜில் எந்த காலேஜில் சேரலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இதை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அதே போல் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜ் மொத்தம் 11 கவர்மெண்ட் காலேஜில் எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதே போல் வேறு எந்த காலேஜுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று ரிவ்யூ வேணுன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதை மறந்துடாதீங்க.